மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கேரளா தாங்க. அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஒரு RX 100 ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதான் பார்க்கலான்னு போகிறாங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதான் கேரளா வரைக்கும் போகிறேன்னு முடிவாயிடுச்சு அப்படின்ட்டுங்க. ஹெல்மெட்டில் கோப்ரோ மவுண்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட் டைமாக ஹெல்மெட்டில் கோப்ரோ மவுண்ட் பண்ணிட்டு திரும்பினா ஷோல்டர் எல்லாம் இடிக்குதுங்க, ஃபுல்லாக திரும்பி பார்க்கல. நம்ம ஹெல்மெட் போட்டே அதிகமாக ஓட்ட மாட்டோம், அதில் கேமரா மவுண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப இதாக இருக்குங்க. அந்த கேமரா வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமாங்க. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 36,000 சம்திங்க. கோப்ரோ Hero 9 இருக்குது நம்மகிட்ட. நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா 30K வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 6,000 பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட்டுங்க. இது வந்து ரொம்ப நாள் ஆசைங்க, ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணுன்ட்டு. நானும் சர்ச் பண்ணி பார்ப்பேன் அமேசானில், அதில் 30,000 40,000 போட்டிருங்க. இப்போ Hero 10 பார்த்தா 50K போட்டிருந்தான். சரி, இது எதுக்கு தேவையில்லாமல் 1,5 லட்சம் போட்டு வாங்குற அளவுக்கு ஒருத்தில் அப்படின்ட்டு தோணுங்க. அப்புறம் அக்கா வரேன்னு சொல்லிட்டாங்களா, அவர் வீட்டில் ஒரே நச்சுங்க அப்பாட்ட வேணும் வேணும் வேணும்ட்டு. அப்புறம் அவ்வளோ திட்டிட்டு சரி வாங்கிக்கோ அப்படின்ட்டாருங்க. கடைசியில் உண்மையை சொன்னாங்க, கேமரா வாங்கினதை விட அதுக்கு அசசரிஸ் வாங்குறதா செலவு அதிகமாக வர போலங்க. நம்ம 30K வாங்கினாங்க யூஎஸ்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கினாங்க, அது 1,200 சம்திங் ஒன்றுவாங்க. கேமராக்கு வந்து ஒரு கேஸ் மாதிரி ஒன்று வாங்கணும், கேமரா கேஸ் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறக்கு, அது 1,800 சம்திங் ஒன்றுவாங்க. அப்புறம் அந்த சின் மவுண்ட் ஒன்று வாங்கணும், சின் மவுண்ட் வந்து 700 சம்திங்க. அந்த கேமராவில் வந்து மைக்கு மாட்டக்கு ஒரு அடாப்டர் வாங்கணும், அந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 4,600 சம்திங்க. அந்த மைக் பார்த்தீங்கன்னா 600 சம்திங்கு. அதுக்கப்புறம் என்ன வாங்கணும், இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு கோப்ரோ Hero 9 பேட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 2,400ங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுற கேஸ் வாங்கினா அது ஒரு 1,200ங்க. அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பேக் வாங்கினா அது 1,800 செலவு பாருங்கள், எவ்வளோ செலவு போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு. எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா சாதா A1 கார்டு யூஸ் பண்ணால் சீக்கிரம் கரெக்டாயிரும் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கு A2 கார்டு வாங்கினாங்க, அது ஒரு 950 என்னமாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸு பின்னாடி அந்த இதெல்லாம் ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க, அது ஒரு 700 சம்திங் நினைக்கிறேங்க, கரெக்டாக ஞாபகம் இல்லை. இவ்வளோ வாங்கி தான் அந்த கேமரா வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் திடீர்னு தோணுதுங்க. சரி வாங்கணும் வாங்கிட்டோம், ஃபஸ்ட் டைம் இருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. உண்மையாலுமேங்க ஒரு கோப்ரோ கேமரா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு போனீங்களேன், போகிற வரவங்களாம் ரோட்டில் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா வேணடா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரிங்க. அந்த பழையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி தாங்க, மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் இவர் போட்டிருக்க ட்ரெஸ் நம்மளுது அப்படிங்கிற மாதிரி. என்னவா கேமரா வாங்கினது 30,000 தாங்க, அதுக்கு வாங்கின அசசரிஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கிட்ட வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, கேரளா பைபாஸ் பிடிச்சாச்சு, நம்ம போய் பார்க்கலாங்க அந்த வண்டி எப்படி இருக்குன்ட்டு. RX RXனாவே ஒரு தனி மவுஸுங்க. கேரளாக்காரங்க இன்னும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லுங்கள், தமிழ்நாட்டிலே வண்டி கிடைக்க மாட்டேங்குது, அதுவும் ஓல்டு வண்டியே தர்றாங்க. அந்த TCX TCYA அந்த டீல ஆரம்பிக்கலாம், 3 நம்பரில் வருது, அதாங்க ஜப்பான் இன்ஜின். எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம நாட்டோட வெளியிருந்து ஜப்பான்லேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. நான் முதலே போட்டிருப்பேன் அந்த கார்பரேட்டர் வாங்குறக்கே, இந்தியன் கார்பரேட்டர் புதுசே 2,000 சம்திங், ஜப்பான் கார்பரேட்டர் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஓடின கார்பரேட்டர் 2,800 3,000 சொல்கிறாங்க அப்படின்ட்டுங்க. கேரளா காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க, பழைய வண்டி எல்லாமே ஆல்டர் பண்ணி வச்சு ஓட்டுவாங்க. அந்த RX Z2 ஓட்டிட்டுருக்காங்க, கேரளாவில் நிறையா இருக்குது, தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் இருக்குங்க. RD 350 ஒரு வண்டி இருக்குங்க, அப்போவே 350 cc விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை 1983 வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க, டபுள் சைலன்ஸரோட அவ்வளோ ஸ்பீடு போவாங்க அப்போவே. ஆனால் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நானும் தேடிட்டேன், தெரிஞ்சவங்ககிட்டையும் கேட்டு பார்த்துருக்கேன், அந்த வண்டி பார்த்ததில் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி வச்சிருக்காங்க. கேரளாக்காரங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன சொல்லுங்கள், எல்லாமே விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தாங்க வச்சிருப்பாங்க, எதுவுமே புதுசாக வாங்க மாட்டாங்க மேக்ஸிமம். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, போக பார்த்தா இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்க, ஃபுல்லாக பிளாக்காக தெரியுது. கண்டிப்பாக மழை பெய்யும் நினைக்கிறேங்க கேரளாவில். நம்ம சைடு பார்த்தா லைட்டாக மோடம் போட்ட மாதிரி இருந்துச்சு, சும்மாவே கேரளாவில் மழை பெய்யும், அதையும் போய் பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் மழை பெய்யும் நினைக்கிறேங்க. ஏங்க அவ்வளோதாங்க, கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க பாருங்க, அதுக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் வந்துருச்சா, அவரேன்ஸாக வெயிட் பண்ணுங்க. அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தெரியுதுங்களாங்க. இப்போ கோயம்புத்தூர் பாருங்கள், ரெண்டு சைடும் அந்த மலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே தானே நம்ம காலேஜ் இருக்குது கிருஷ்ணா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிருங்க, பனி மூடிருங்க, ஒன்றுமே தெரியாது. ஆப்போசிட்டில் வரோனே யாரும் தெரிய மாட்டோம், லைட் போட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க கோயம்புத்தூர் பார்த்தா மழை காலத்தில். அதுவும் நம்மளது பார்த்தோம்னா அந்த சைடு இந்த பாலக்காடு சைடு வந்துருதுங்களா, மழை பெஞ்சிட்டே இருக்கும், 3 நாள்லாம் தொடர்ந்து மழை பெஞ்ச காலம்லாம் இருக்குங்க நம்ம ரூமில். உண்மையை சொல்ல போனால் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் தாங்க படிக்கணுங்க, என்னோட ஒப்பீனியன் கேட்டால். ஏன்னா இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டி வால்பாறை, அந்த சைடு போனால் கேரளா ஈசா எல்லாமே இருக்குங்க. இதை சுற்றி கடல் மட்டும்தான் இல்லை, அதுவும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கேரளா அந்த சைடு கடலுக்கு போயிடலாங்க. வேறு என்ன சொல்லுங்கள், இப்போ சென்னையில் இருந்தாலும் அவ்வளோக்கெல்லாம் இருக்க முடியாதுங்க, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். என்ன பெருசாக பீச்சுக்கு போகலாம் மாலுக்கு போகலாம், இங்கே எல்லாமே இருக்குது. அந்த பீச் மட்டும்தாங்க இல்லை, டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க பெஸ்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஜாலியாக சுற்றிட்டே இருக்கலாங்க. நாங்களாம் காலேஜ் படிக்கல, ஆனாவுனா கேரளா பாலக்காடு போகிறதுங்க, வாளையார் போகிறது, அப்படின்னா சைடு ஊட்டி ஹில்ஸ் ஏற்றுறது, அதே மாதிரி தாங்க இருக்கும். வால்பாறை போகிறது எல்லாமே பைக் ரைட் தாங்க, அதெல்லாம் ஒரு வசந்த காலம்ங்கிற மாதிரி. உண்மையாலுமேங்க இப்போ ஏதாச்சும் ஒரு வால்பாறை போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வாங்கிக்கிங்க, நம்மளுக்கு வந்து ஞாபகார்த்தமாக இப்போ இந்த வருஷம் நம்ம இங்கே போனப்போ இது வாங்கினா அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்லுங்கள், இப்போ வந்து அது பெருசாக தெரியாதுங்க, ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் கொடுக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு பசங்க ஒரு 10 பேர் போகிறோமா, எல்லோரும் ஒரு மாதிரி வாங்குறோமா, இங்கே போகிறேன் நாங்கள் அப்போ இங்கே போனோம் இது வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரிங்க.
அழியா நினைவுகள்னு வச்சுக்கினே அதெல்லாம். நாம் நம்மளோட எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணி பார்த்துருங்க, இதை பண்ணணும்னு தோணுதா பண்ணிடணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க நாம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாதுங்க. இல்லை சொல்ல சில பேர் பார்த்தா பணம் பணம் சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தாங்க கையெல்லாம். ஆ, சில பேர் வந்து ஸ்டாப் சேவிங் மணி, ஸ்டாப் கலெக்டிங் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்க பிரபு, அது மாதிரி தாங்க. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிடணுங்க. ஏன்னா இன்றைக்கி நினைக்கிறது வந்து நாளைக்கு நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரிலங்க. பாருங்கள், மழை வேறு லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு, நான் வேறு அடாப்டர் போட்டு போட்டிருக்கேனாங்க, அது வேறு பயமாக இருக்குது. நம்ம கோப்ரோ ஹீரோ 9 வந்து வாட்டர் ப்ரூஃப் தாங்க, ஆனால் அந்த அடாப்டரில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா கேமரா வந்து அவ்வளோதாங்க க்ளோஸ் ஆயிரும், முடிஞ்சிருங்க. அப்புறம் இதுக்கு சர்வீஸ் இங்கே பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போ சாதாரணமாக இந்தியாவில் வாங்கின கோப்ரோ போயிடுச்சுன்னா நம்ம சென்னையில் கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாம் வேறு அங்கே வாங்கியிருக்கோம், அதுக்கு என்ன சர்வீஸ் இருக்கா என்னன்னு தெரியலைங்க. பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தால் கரெக்டாக எங்க கேரளாவில் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்களே தாங்க காரணம் தெரியுதாங்க. பின்னாடி ஒரு மலை இருக்குது பாருங்க, மலை ஃபுல்லாக மூடிடுச்சுங்க, ஃபுல்லாக மூடி ஃபுல்லாக மேகம். கோவையில் இந்த இடத்த உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மலை எப்படி தெரியுதுன்னு. தெரியுதா மேலே மேகம் எப்படி போகுதுன்னு பாருங்க, தெரியுதுங்களா? அது ஃபுல்லாகவே மலைங்க, அது ஃபுல்லாகவே மலை, எல்லாம் மேகம் மூடிடுச்சு. அது ஃபுல்லாக வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆப்போசிட் டோல் பிளாஸாங்க, டோல் பிளாஸாங்க. கிளைமேட்டே பாருங்கள், இவ்வளோ நேரம் மழைங்க, இப்போ பார்த்தா மழை இல்லை. நாங்கள் வந்ததுக்கப்புறம் பாலக்காட்டில் இருக்கோம், மறுபடியும் கோவையில் மழை வந்துடும் நினைக்கிறேன். பார்த்தா ஏங்க ஒரு காஃபி ஷாப், இந்த காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, வரன்ருக்காரு பார்க்கலாங்க. அதை வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க கொஞ்சம் நேரம். இதுவே பாருங்கள், இன்டீரியர் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. சேர் பாருங்கள், ஒவ்வொரு சேர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா. வந்தோன்னா ஒரு கண்டென்ட் கிடச்சிருதுங்க, வரன்ருக்காரு அப்போ வெயிட் பண்ணுவோம். ஏங்க ஒரு 100 வருது அவரான்னு தெரியல. அப்போ ஐயோ லாரிக்குள்ள இருக்கு வருவலா. அவரு இல்லை அவரு ஏங்க இதாங்க ஜப்பான் இன்ஜினு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 97,000 சொல்கிறாருங்க ஃபைனலாக. அது கம்மியாக தரமாட்டேன்னா அப்படி தான் பேசிட்டு வந்தோம். பாலக்காடு தமிழ்நாடு வண்டி தான் அது, சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வருது. சரி நம்ம பேசிட்டு இது பண்ணிட்டு சொல்லலாங்க, எல்லாமே பேசிட்டு எல்லாமே காமிச்சிட்டாரு, வண்டி மட்டும் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாங்க. செக் பண்ணி பார்த்துர்லாங்க, உண்மையாலுமே இங்கே வேற லெவல் வண்டி ஒர்த்துங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.